ஒரு விஷயம் மிக உயர்ந்ததாக இருக்கிறதென்று உபமானத்துடன் வெளியிட விரும்பும் ஆங்கிலம் படித்த புத்திசாலி அதை உடனே தான் கண்டிராத ஒரு மேல்நாட்டு விஷயத்துடன் ஒப்பிட்டு சொல்வது வழக்கம். இப்படித்தான் நம் ஊரில் நடக்கும் சங்கர ஜெயந்தி உபன்யாசங்களை கேட்டு பரவசம் அடைந்த ஒருவர் அவற்றை ஆக்ஸ்போர்ட் லெக்சர்களுக்கு ஒப்பிட்டு பேசினார். ஒப்பிட்டவர் ஆக்ஸ்போர்ட் லெக்சர்களை கேட்டிருப்பவர் என்று சொல்ல முடியாது. முகம் சந்திர பிம்பம் போல் இருந்தது என்று நாம் கூறும்போது சந்திர பிம்பம் முகத்தை விட அழகுதான், அது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையால் தான் அதை உபமான பொருளாக எடுத்துக்கொண்டோம் என்பதும் தெரிந்த விஷயம்தான். அப்படி இருக்க பக்தியிலும் மேதையிலும் வாக்கு வன்மையிலும் பாஷையை அடக்கியாளும் திறமையிலும் விற்பன்னர்களான நம் கலைவாணர்களின் உபன்யாசங்களை வேறு எதற்காவது உபமான பாத்திரங்களாக கொள்ளலாமே ஒழிய அவை வேறொன்றுக்கும் ஒப்பாக இருப்பதாக சிலாகித்து சொல்வதென்பது சரியாகாது. அப்படிதான் யாரோ அவசரப்பட்டு கொண்டு கும்பகோணம் கல்லூரிக்கு கூட தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என்றதொரு பட்டம் வழங்கியிருக்க வேண்டும். இரு கரை புரண்டோடும் காவிரி ஆற்றின் கரையிலே பல விருட்சங்களின் குளிர்ந்த நிழலிலே சிவப்பு காவி பூசிய பிரம்மாண்டமான சுவர்களுடன் நீண்டு படுத்திருக்கிறது கல்லூரி கட்டடம். கரையோரம் கிடக்கும் நீல நிற பெயிண்ட் அடித்த பெஞ்சுகளில் சாய்ந்து சுழியிட்டு ஓடும் நதியை பார்த்தவாறு சிந்தனை குதிரையை தட்டிவிடலாம். ஆற்றிலை மிதக்கும் வெள்ளை வர்ணம் பூசிய படகுகளில் ஏறி பிரவாகத்தை எதிர்க்கலாம். காற்று வாங்கியபடி அழுக்காது சலிக்காது தாழ்வாரங்களில் உலாவி வரலாம். அல்லது பெரிய பெரிய ஹால்களில் நடக்கும் லெக்சர்களை கவனிக்கலாம். அல்லது தூங்கி வழியலாம். ஹால்களுக்கு வெளியே சகாக்களுடன் நின்று அரட்டை அடிக்கலாம் அல்லது டென்னிஸ் விளையாடலாம். இத்தனை சலுகைகளும் சம்பளம் கட்டி கொண்டு அங்கே வித்யார்த்தியாக சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் உண்டு. திறமை மிகுந்த ஆசிரியர்களும் கட்டுப்பாட்டுக்கு மரியாதை செய்யும் மாணவர்களும் இந்த கல்லூரியின் பெருமதிப்புக்கு காரண பூதர்களாகி கேம்பிரிட்ஜின் பெயரை உபமானமாக சொல்ல வைத்தார்கள். விடுமுறை முடிந்து காலேஜ் திறந்த தினங்களில் அதிவேகமாகவே கலகலவென்றிருக்கும் காலேஜ் கட்டடம், நோட்டீஸ் போர்டை சுற்றி நிற்கும் பிள்ளைகளின் கூட்டம், ப்ரொஃபசர்ஸ் காமன் என்னும் மத்தியானமான ஹாலில் இருந்து எழும் சிரிப்பொலி, டக் டக் என்று பூட்ஸ் ஓசையுடன் இரண்டொரு புத்தகங்களை ஏந்தி தாழ்வாரங்களில் விரைந்து நடக்கும் ப்ரொஃபசர்கள், அவர்களை வளைய வரும் அபிமான மாணவர்கள், 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒலிக்கும் மணி ஓசை, அதைத் தொடர்ந்து வகுப்பு கலைந்து கூட்டமாக வெளியேறும் பையன்கள், எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்யும் பிரின்சிபல், பிரின்சிபலை விட மதிப்பாக நடந்து கொள்ளும் குமாஸ்தாக்கள், குமாஸ்தாக்களை காட்டிலும் மேலாக அதிகாரம் செய்யும் சேவகர்கள், தகப்பனார் செல்வாக்கினால் அட்டகாசமாக நடை போடும் பிள்ளைகள், மூளை சிறப்பினால் புருவத்தை நெறித்து அலட்சியமாக நோக்கும் படிப்பாளிகள், விளையாட்டு முகமாக அலையும் காளைகள், பிழைப்பை தேடிக்கொள்ள காலேஜ் படிப்பை சாதனமாக எண்ணி நாட்களை தள்ளும் பிள்ளைகள், அடங்கினவர்கள் அடங்காதவர்கள், காலேஜ் சம்பளத்தை ஒரு பெரும் சுமையாக கருதி அதை கட்டும் தேதியை கண்டு நடுங்குபவர்கள், அதையே ஒரு துச்சமாக எண்ணி மொத்தமாக கட்டிவிட்டு விஷ்ராந்தியாக உட்கார்ந்திருப்பவர்கள், பெற்றோர் நிர்பந்தத்துக்காக காலேஜை நாடினவர்கள், நிலத்தை விற்று பணத்தை படிப்பில் போட்டவர்கள் என்பதாக பல வகைப்பட்டதொரு சமூகம் அந்த காலேஜில் அன்றாடம் கூடியது, மாலையில் பிரிந்தது. பல்வேறு விதமான மாணவர்களையும் ப்ரொஃபசர்கள் குழாம் பல வேளைகளில் சமாளித்தது. வருஷ கடைசியிலே ஆவென்று வாய் திறந்து நிற்கும் பரீட்சை பூதத்தினுள் பிரவேசித்து அதன் பல்படாமல் வயிற்றில் சிக்காமல் வெளியே வர அறிவை புகட்ட பாடுபட்டார்கள். நாடகங்களிலே வரும் கதாபாத்திரங்கள் போல மணிக்கொருவராக தோன்றி வெவ்வேறு பாடங்களை லெக்சரர்களாக பொழிந்தார்கள். ஒரே பாடத்துக்கு 3-4 பேர் வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பெயர் போன்றவர்கள். ஷேக்ஸ்பியரை புத்தகம் இல்லாமலே கற்பிக்கும் பெருமை கொண்டவர் ஒருவர். எந்த இடத்தில் எந்த வார்த்தை ஷேக்ஸ்பியர் உபயோகித்தார், அதன் பொருள் என்னவென்று எந்தெந்த வியாக்கியான கர்த்தாக்கள் என்னென்னமோ கூறியிருக்கிறார்கள் என்பதாக அத்தியனமே செய்திருந்தார் அவர். அவருடைய புலமையை விட கோபத்திலே மாணவர்களுக்கு அச்சம் அதிகம். இன்னொருவர் மனசாட்சியை முன்னால் வைத்துக் கொண்டு பாடம் கற்பித்தவர். அத்தனை மாணவர்களும் புரிந்து கொண்டால்தான் மேலே போவார். இவர் ஹைஸ்கூல் வாத்தியார் மாதிரி இருக்கிறாரே என்ற அபாக்கியதையும் லட்சியம் செய்யாமல் தெய்வத்தின் முன் கடமையை செய்தார். இன்னொருவர் நோட்ஸ்களை வைத்துக் கொண்டே காரியத்தை சாதித்துக் கொள்பவர். தாம் ஒரு முறை நோட்ஸ்களை வாசித்து பிள்ளைகள் அதை எழுதி கொண்டு விட்டால் அவர்களிடம் சம்பளம் பெற்ற ரிணம் காலேஜுக்கும் சர்க்காரில் சம்பளம் வாங்கும் ரிணம் தமக்கும் தீர்ந்து விடுகிறது என்பதாக அவருடைய எண்ணம். இவர்களையெல்லாம் விட கெட்டிக்கார வாத்தியார் ஒருவர் இருந்தார். இவர் MA முதல் கிளாஸில் பாஸ் செய்திருந்தார். அதற்காக எல்லாம் கரைத்து குடித்தவர் என்றோ அபார மூளை பலம் படைத்தவர் என்றோ தவறாக எண்ணிவிட வேண்டாம். அவரிடம் இருந்த ஒரு திவ்யமான சந்ததிதான் அதில் ரகசியம். எந்த பரீட்சையில் எந்த கேள்வி வரும் என்று அவருக்கு தெரியும். அவர் சொன்னால் இச்சினி வேலை மாதிரி இருக்கும். அவரிடம் பாடப்புத்தகங்களை கொடுத்து விட வேண்டியது. இந்த பக்கங்களை படித்தால் பாஸ் செய்து விடலாம் என்று கரெக்டாக இவர் எழுதியே கொடுத்து விடுவார். அது தவறினது என்பது ஒரு காலும் இல்லை.
சில பேர்வழிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வருஷ வாரியாக கேள்வித்தாள்களை அடுக்கி வைத்து கொண்டு போன வருஷம் மூன்றாம் வருஷம் இந்த கேள்வி கேட்டுவிட்டார்கள், இந்த வருஷம் திரும்பாது என்று ஹேஷ்யம் செய்வதுண்டு. இது சில சமயம் பலிக்கும், சில சமயம் பலிக்காமலும் போகும். இந்த ரகத்தை சேர்ந்தவர் அல்ல நம் ப்ரொஃபஸர். யார் பரீட்சை பேப்பர் தயார் செய்கிறார் என்று அவருக்கு தெரிந்துவிட்டால் போதும், இந்த ஆசாமிக்கு இன்ன கேள்விதான் கேட்க தெரியும் என்று நிர்தாரணம் செய்யும் சக்தியை பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, அதற்கு சரியான விடை எழுதினால் கூட போதாது, யார் அதை திருத்துவார், அவர் எந்த மாதிரியாக விடை எழுதினால் மார்க் நிறைய போடுவார் என்கிறவரை அளந்து வைத்திருந்தார். ப்ரொஃபஸரின் அளவை ஒரு நாளும் தவறியது கிடையாது. ஆகவே அவரை சுற்றி ஒரு கூட்டம் போவதும் சகஜம்தான். இத்தனை நிதானம் உள்ளவராகையால் அவர் வகுப்புகளில் அனாவசியமான பாடங்களை கொண்டு மனத்தை உழைக்க மாட்டார். ஆணித்தரமாக சொல்லிக் கொடுப்பார். அதற்கு அதிக நேரம் பிடிக்காததாகையால் மிகுதி நேரங்களில் கதைகள் சொல்வார், கதை புத்தகங்கள் படிப்பார், அல்லது அவருடைய இளம் பருவத்தை பற்றிய பல கற்பனைகளை சொல்லி வகுப்பு பிரேமையில் ஆட்டி தாமும் மாணவரஞ்சமாக இருந்து கொள்வார். கணித பகுப்புகளிலேயே புலிகள் தோன்றினார்கள். கும்பகோணத்தில் இருந்தது ஒரு ராமானுஜம் இல்லை, ராமானுஜ பரம்பரை என்பதை நிரூபிப்பதைப் போல இந்த வகுப்புகள் கணக்காக ஜரூராக நடந்தன. வரும்போதே சாக்பீஸை நீட்டி கொண்டு வரும் ப்ரொஃபஸரையும், ஆஜானுபாகுவாக நின்று வினாக்களை துவம்சமே செய்யும் லெக்சரரையும், மணி அடித்தும் கணக்கை முடித்துவிட்டுத்தான் போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் ஆசிரியரையும் மாணவர்கள் கண்டார்கள், கழித்தார்கள். வகுப்புக்குள்ளும் வகுப்புக்கு வெளியும் மாணவர்களுக்கு பரோபகாரியாக இருந்தார்கள் இந்த புலிகள். ஹாசியத்துக்கு பெயர் போன ஹிஸ்டரி ப்ரொஃபஸர்கள் இருவர் சிரிக்க வைத்தே அறிவை வளர்த்தார்கள். சமஸ்கிருத வகுப்புகளிலே கிராதார் ஜுனியம், சாகுந்தலம் ஆகியவற்றின் சமஸ்கிருதமான சுனாதம் நிரம்பி நின்றது. அநாயசமாக தமிழ் காப்பியங்களை பெரிய நாமம் போட்ட ஆசிரியர் எடுத்து விளக்கினார். சட்டை போட்டுக் கொள்ளாத பண்டிதர்கள் இவர்கள் எனினும் வகுப்பிலே அசட்டையாக யாரும் இருந்து விடாதபடி ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டார்கள். இத்தனை வித சிறப்புகள் நிறைந்த காலேஜில் தான் வேதாந்தம் ஹாஸ்டலில் சேர்ந்து படித்தான். உள்ளூரிலிருந்தும் பக்கத்து கிராமங்களிலிருந்தும் வந்து படிக்கும் பிள்ளைகளுக்கு இருந்ததை விட அதிகமான வசதிகள் அளித்தது ஹாஸ்டல். குடும்ப கவலை அன்றி அருகாமையில் இருந்து நிதானமாக படிக்கலாம். யாரோ ஒரு அறிவாளியான பிரின்சிபாலின் ஆஜ்ஞையின் மேல் மாணவர்கள் விடியற்காலம் எழுந்து பாடங்களை கவனிக்க உதவியாக 5 மணிக்கு காலேஜ் மணி அடிப்பது வழக்கம். இரவு 10 மணிக்கு மேல் கண் விழிக்காதபடி கண்டிப்பும் கண்ணியமும் மிகுந்த ஹாஸ்டல் வார்டன் பார்த்து கொண்டார். வேதாந்தம் புத்திசாலி, ஆனால் அவனை அவன் தகப்பனார் அடங்காத பிள்ளையாக வளர்த்தார். வகுப்புக்கு 10 மணிக்கு போக வேண்டும் என்றால் 10:45க்குத்தான் செல்வான். ஹாஸ்டலுக்கு 10 மணிக்குள் திரும்ப வேண்டும் என்றால் 10:30க்குத்தான் வருவான். எனினும் இதுவரை யாருடைய கோபத்துக்கும் ஆளானதில்லை. ஒரே ஒரு சமயம் சமஸ்கிருத வகுப்பின் இடையில் அவன் வெளியே பார்த்தான். ஒரு நண்பன் அவனை டென்னிஸ் ஆட வரும்படி சமிக்ஞை செய்து கொண்டிருந்தான். சட்டென்று எழுந்து வெளியே போய்விட்டான். பண்டிதர் கவனித்ததாக தெரியவில்லை. கிராதா ஜூனியத்தில் ஒரே ஸ்லோகத்தில் 2 அர்த்தங்கள் வரும்படி அற்புதமாக கவி எழுதியிருக்கும் கட்டம் நடந்து கொண்டிருந்தது. கதா பிரசங்கேனே ஜனைருத்தானிகா ரசித்து சுவாவானுவம் தோன்ற 2 அர்த்தங்களையும் பிரித்து பிரித்து சொல்லிக் கொண்டிருந்தார். வேதாந்தம் வெளியே சென்றவன் அன்று வரவே இல்லை. மறுநாள் அதே வகுப்பில் நுழைந்த போது பண்டிதர், வேதாந்தம் தானடா, போ வெளிய என்றார் கண்டிப்பாக. ஏன் சார்? போனா போயிடு. ஆமா, இந்த வகுப்புல வெளியே போறதுனா என்ன கேட்க வேண்டியதில்ல, உள்ளே வர்றதுன்னா என் உத்தரவு வாங்கி கொண்டாங்கணும், நிற்காம போயிடு என்றார். சார், எனக்கு மேல பாடம் நடக்கணும், போயிடு. நேத்து டென்னிஸ் ஆட போனப்போ என்ன கேட்டையோ? சார், எனக்கு அப்புறம் கோபம் வந்துடும், கோபம் வந்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுதா? சார், இனிமேல உனக்கு எந்த ஊருடா? தூத்துக்குடி சார். தூத்துக்குடியில யார் வீடு? தேசிகாச்சாரியார் என் தகப்பனார். சக்கரபாணி ஐயங்கார் ஸ்வீகாரம் தானே? உங்க அப்பாவை எனக்கு தெரியும். நீ தேசிகன் பிள்ளைன்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாதே. உன்னை ஹாஸ்டல்ல சேர்த்து நீ முன்னுக்கு வரணும்னு காத்துருக்கான். நான் எழுதுறேன்டா. வேதாந்தம் கண்களில் ஜலம் வந்தது. பதில் சொல்லாமல் நின்றான். அழறிய, போற போதே இந்த புத்தி இருக்கணும், வேண்டாம், இடத்துல போய்க்கார், அசடு, வெறும் அசடு. வேதாந்தம் கண்ணால் ஜலம் விட்ட காரணமே வேறு. நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று காத்திருக்கிறான் என்றதுதான் அவன் மனதை ஊடுருவி விட்டது. உள்ளூர அவனுக்கு தகப்பனாரின் பாசம் நிரம்ப உண்டு. தாயும் தகப்பனும் ஓர் உருவாக தேசிகாச்சாரி அவனுக்கு இருந்திருக்கிறார் அல்லவா? இந்த தடவை காலேஜுக்கு வரும்போது தேசிகாச்சாரி மார்பை தொட்டு தடவி கொண்டது. கட்டாயம் பாஸ் செஞ்சிடுவல்ல என்று கேட்டது. அன்பாக பேசினது எல்லாம் அவனை விவரிக்க முடியாதபடி மிக வருத்தி வேதனைப்படுத்தின. வேதாந்தம் நன்றாக வாசிக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டான். அப்படி அவன் உறுதி செய்து கொண்டது இது முதல் தடவை இல்லை. ஆனால் பாட புத்தகங்களை எடுத்தால் வேம்பாக கசந்தன. நாளைக்கு நாளைக்கு என்று ஒத்தி போட்டு 1 வருஷம் 7 மாதங்களை தள்ளிவிட்டான். மணி அடித்த பிறகும் போர்டுடன் போராடி கொண்டு நிற்கும் கணக்கு ப்ரொஃபஸர் அவனுக்கு எரிச்சலை அளித்தார். ஸ்பெஷல் கிளாஸ்களை வைத்துக் கொள்வதாக சொன்ன இங்கிலீஷ் லெக்சரர்
தலைவேதனை அளிப்பதாக அவனுக்கு பட்டது. யாரானும் இன்ன பக்கங்களை மட்டும் படித்துக்கொள், 3 மணி பரீட்சைக்கு அதற்கு மேல் தேவையில்லை என்று அப்போது சொல்லியிருந்தால் அவன் தன் ஆஸ்தியில் பாதியை அவருக்கு சந்தோஷமாக எழுதி கொடுத்திருப்பான். ஸ்காலர்ஷிப் வாங்கி கொண்டு மேல் துண்டு கூட இல்லாமல் கிழிசல் காக்கி சட்டையுடன் பல மைல்கள் நடந்து வந்து கொண்டிருந்த 2 பையன்கள் போட்டி போட்டுக்கொண்டு அதுதான் வரும், இது நிச்சயம் பார் வரும் என்று பேசிக்கொண்டவையெல்லாம் அவனுக்கு புரியாத புதிராக இருந்தன. என்ன வேதாந்தம், எந்த மட்டில் இருக்கு உன் ப்ரிப்பரேஷன் எல்லாம் என்று ஒரு ப்ரொஃபஸர் அவனை வழியில் அகஸ்மாத்தாக கண்டு விசாரித்தார். எனக்கு 3ஆம் கிளாஸ் கிடைச்சா கூட போதும் சார், எங்க அப்பா 1st கிளாஸ் 2ஆம் கிளாஸ்னு கேட்பவர் இல்லை, என் பெயருக்கு பின்னால BA ரெண்டு எழுத்து போட்டுக்க வேண்டியது அவ்வளவுதான் அவருக்கு என்று ஒரு கித்தாப்புடன் சொல்லி கொண்டான். அவர் சிரித்து கொண்டே போனார். 2ஆம் கிளாஸுக்கு தயார் செய்து கொண்டு போகிறவர்களுக்கு தானே நிச்சயம் 3ஆவது கிளாஸாவது கிடைக்கும். வேதாந்தம் வாசிக்கவே இல்லை என்று சொல்ல முடியாது. விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு படித்தான். கண்கள் முன் வார்த்தைகள் வரி வரியாக ஓடின. அவ்வப்போது புரிந்து கொள்கிற மாதிரியும் தோன்றியது. ஆனால் 1ஆவது நிற்கவில்லை. அந்த நேரத்தில் அவன் ஏதேனும் துப்பறியும் நாவல்களை படித்திருந்தால் கூட உபயோகமாக இருந்திருக்கும், பொழுதாவது இன்பமாக ஓடியிருக்கும். இடையில் ஒரு முறை ஐயங்கார் தெருவில் இருந்து ஒன்றுவிட்ட மாமா கோபால் சுவாமி ஐயங்கார் வீட்டுக்கு போய்விட்டு வந்தான். அவருக்கு தங்கம் வைர நகைகள் வியாபாரம், நல்ல அந்தஸ்தில் இருந்தார். வீட்டில் 4 மாடுகள் கட்டி கறந்தன. அவருக்கு 4 பிள்ளைகளும் 4 பெண்களும் உண்டு. 4 பெண்களையும் 4 வலுவான இடங்களில் கொடுத்து விட்டார். பிள்ளைகள் வியாபாரத்தை பார்த்து கொண்டார்கள். திருச்சியிலும் மதுரையிலும் பிரான்ச்சுகள் வேறு நன்றாக நடந்தன. எப்போதும் வீடெல்லாம் பேரன் பேத்திகளுமாக கலகலவென்று இருக்கும். பெண்கள் வருவதும் போவதும், நண்பர்கள் தங்குவதும் பேசுவதும், ஹாஹாகாரம் போட்டுக்கொண்டு சிரிப்பதும், மோட்டர்கள் நிற்பதும் புறப்படுவதும், நித்தியம் விருந்துகள் செய்வதும், இப்படி ஒரு குபேரனுடைய கிரகம் போல் அது விளங்கியது. அந்த குடும்பத்துக்கு கும்பகோணத்தின் மிக பிரபல டாக்டர் தான் குடும்ப வைத்தியர். பெண்களுக்கு ஒரு பெரிய வித்வான் டியூஷன் சொல்லிக் கொடுத்தார். அந்த வீட்டார் ஒட்டிக்கு இரட்டி விலைகள் வைத்து விற்கும் ஜவுளிக்கடையில் தான் பற்றுவரவு வைத்திருந்தார்கள். செலவை பற்றி அவர்கள் லட்சியம் செய்ததில்லை. வரவை எண்ணி பார்த்தவர்கள் இல்லை என்றும் தோன்றும்படியாக இருந்தது வியாபாரம். ஏனெனில் கோபாலசுவாமி அண்ட் சன்ஸில் ஒருவர் ஆபரணம் வாங்கிவிட்டால் ஊரில் அவருக்கு செல்வாக்கே அதிகம். பொறாமைக்காரர்கள் பலவிதம் பேசிக்கொண்டார்கள். ஆனால் இதெல்லாம் ஞாயிற்றை கண்டு நமலி குறைத்தது போல்தான் இருந்தது. வேதாந்தம் போகும் போதெல்லாம் 4 பிள்ளைகளும் அவனை வரவேற்று உபச்சாரம் செய்வார்கள். டிஃபனை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவார்கள். ஒரு பிள்ளை குறிப்பாக எங்க நம்ம கோமளி நாமடா வந்திருக்கானே என்று அழைப்பார். கோமளி என்பது மூத்த பிள்ளையின் 3ஆவது மகள். போங்க சித்தப்பா என்பாள் கோமளி. இப்படியெல்லாம் சொன்னா நான் ஓடி போயிடுவேன் என்று பயம் காட்டுவாள். ஓடி போயே, அவனையும் இழுத்துட்டு போ, இனிமேதான் நீ அவனை கவனிச்சுக்கணும் என்பார் அவர். போ சித்தப்பா. கோமளி உள்ளே ஓடமாட்டாள், அங்கேயே நின்று வேதாந்தத்தை கவனிப்பாள். அவனுடைய குடுமி ஒன்றுதான் அவளுக்கு பிடிக்காதது. அதை கிராப்பாக அவன் மாற்றி வைத்துக் கொண்டால் ஆட்சேபம் இல்லை. மாதம் ஒரு முறை வேதாந்தம் அங்கே வரும்போது பார்த்து பார்த்து குடுமி கூட பரவாயில்ல என்று கோமளி எண்ணி இருக்க வேண்டும். நடுநடுவில் புன்னகை செய்து 2-1 வார்த்தைகள் அவனிடம் பேசும் அளவுக்கு நட்பு வளர்ந்தது. வீட்டுக்கு பெரியவர் ஈஸியில் கண்ணில் பட்டுவிட மாட்டார். அதுவும் அவர் பணம் அதிகமாகி உடலும் ஊதி வர அதிகம் வெளியில் வருவதில்லை. வந்திருக்கும் ஆசாமி தகுதி உள்ளவன் ஆயிருந்தால்தான் தரிசனம் அளிப்பார். இல்லாவிட்டால் தூங்கி கொண்டிருக்கிறார், ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறார், சாப்பிட போயிருக்கிறார், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவசரமாக வெளியே போக போகிறார், யாரையும் பார்க்க முடியாது என்று உத்தரவு போட்டுவிட்டார் என்பதாகவே உள்ளிருந்து செய்திகள் வரும். அப்படி அகஸ்மாத்தாக வேண்டாதவர் கண்ணில் பட்டுவிட்டால் யாடாங்க, எனக்கு உடம்புக்கு சௌக்கம் இல்லையடா என்று முனகிவிட்டு ஒதுங்கிக் கொள்வார். பல ஏழை உறவினர்களின் கண்களிலே இவர் சதா ஏதோ வியாதியில் சிக்கி வைத்தியர்களின் கையில் அவஸ்தைப்படுவதாகவே தோற்றமளித்திருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் கோபாலசுவாமி ஐயங்காருக்கு பிடித்த ஔஷதங்களாக தயிர் வடைகளும் ஓமப்பொடியுமே விளங்கின. இவற்றை உட்கொள்வதை ஆயுள் விரதமாக அவர் கொண்டிருந்தார். மிக ஆப்தர்களுக்கும் தாராளமாக எடுத்து வழங்கினார். தூத்துக்குடி தேசிகாச்சாரியின் பிள்ளை வேதாந்தம் அப்பேற்பட்ட ஆப்தர்களில் ஒருவனாக விளங்கினான். எத்தனையோ முறை மாடியில் கோபாலசுவாமி ஐயங்காரின் அந்தரங்க அறையில் விஸ்ராந்தியாக உட்கார்ந்து பேசியிருக்கிறான். பெரியவருக்கு வேதாந்துக்கு ஏற்ற பேத்தி யார் என்ற நிச்சயம் எதுவும் இல்லை. கோமளியானாலும் சரி, கனகவல்லியானாலும் சரி, அவருக்கு ஒன்றுதான். 2 குட்டிகளும் கல்யாணத்துக்கு நின்றார்கள். பையன் படிக்கிறான், ஏதோ கொஞ்சம் ஸ்திதியும் இருக்கு. அப்புறம் அவரவர் அதிர்ஷ்டம் என்று இருந்தார். தேசிகன் நான் சொல்லி கேட்காமலும் இருந்துருவானா என்றொரு தைரியமும் உண்டு. வேதாந்தம் டிசம்பர் லீவுக்கு பின் அங்கே போயிருந்த அன்று பெரியவர் ஊரில் இல்லை, ஈரோட்டுக்கு வியாபார நிமித்தம் போயிருந்தார். 2 பிள்ளைகள் திருச்சியில் இருந்தார்கள். அங்கே ஸ்டாக் டேக்கிங், கீழேயும் ஒரு பிள்ளை அதே வேலையை தான் செய்து கொண்டிருந்தார். ஒரு பிள்ளை தலைவலி ஜுரம் என்று கதவை சாத்தி கொண்டு படுத்து விட்டார். மாடி ஹாலில் வேதாந்தம் போய் உட்கார்ந்த போது ஒரு வெள்ளித்தட்டில் வெங்காய அடையும் கோதுமை ஹல்வாவும் வைத்து கோமளி அவனிடம் நீட்டினாள். இதெல்லாம் இப்போ எதுக்கு என்று கேட்டான் வேதாந்தம்.
எனக்கு தெரியாது, திங்கிறதுக்காகத்தான் இருக்கும், அம்மா கொடுக்க சொன்னாள் என்றாள் கோமளம். வேதாந்தம் சிரித்து கொண்டு, அப்படின்னா என் வயித்த கேட்டுடலவா நான் வாங்கிக்கணும் என்றான். உங்க வயிறு பதில் சொல்ற வரைக்கும் என் கை சூடு பொறுக்கும்னு நினைக்கிறீங்களா? கையில வாங்கிட்டு வயிற்றோட பேசி பாருங்க, உங்க நாக்கு சிபாரு செய்யும். ஏன்னா இது நான் செஞ்சது. ஓஹோ ஹோ, அதுவும் உங்களுக்காக செஞ்சது? நான் வருவேன்னு முன்னாடியே தெரியும் போல இருக்கு எனக்கு. உனக்கு கோமளம், தாராளமா என் அத்தங்கான்னு கூப்பிடலாம். உறவை நினைச்சு பாருங்க, உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் அத்தான் அம்மாஞ்சிக. ஏது, நீ ரொம்ப சமத்தா இருக்கியே, இத்தனை நாள் என்கிட்ட இப்படி பேசினதே இல்லையே என்றான் வேதாந்தம் பரவசமாக. அது ஏன் தப்பு இல்லை, இந்த பெருமாள் இப்படி வந்து இத்தனை நாள் உட்கார்ந்ததும் கிடையாது. சபாஷ். அப்புறம் உங்களுக்கு பரீட்சை வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, அதனால உங்களை இங்க பரீட்சை முடிகிற வரைக்கும் அதிகம் காண முடியாது. அப்படின்லாம் இல்லை, தாத்தா சொன்னார் நீங்க இங்கேயே வந்து படிக்கலான்னு. ஆனா நீங்க ஒப்ப மாட்டீங்க. அங்கன்னா நாலஞ்சு பேரை சேர்ந்துட்டு படிப்போம். நாலஞ்சு பேரை சேர்ந்துண்டா மிஞ்சுவது பேச்சு தானே. இங்க வந்தா உன்னோட பேச்சு இல்லாம இருக்குமா? நான் அவசியமா பேசுறவல்ல, உங்களுக்கு படித்து பட்டம் வரணும்ன்ற அக்கறை எங்களுக்கு எனக்கு இல்லையா? கோமளி கண்களை சுற்றி ஒயிலாக அவனை பார்த்து மோகன புன்முறுவல் செய்தாள். வேதாந்தம் கோமளியையும் செல்லத்தையும் மனதினுள் எடை போட்டான். படித்த பெண் கோமளி, சாமர்த்தியக்காரி, பேச்சிலே ஒரு வசியம், ஒரு கொக்கி இருந்தது. செல்லம் கிராமத்து பெண், வெகுளி உள்ளது உள்ளபடி இருதயம் கூறியதை அப்பட்டமாக வெளியிடுபவள். எது ஸ்லாக்கியம், கோமளி பணத்துடன் வருகிறாள், செல்லம் பிரேமையுடன் வருகிறாள். கோமளியை மணந்து கொண்டால் தகப்பனார் தேசிகாச்சாரியார் திருப்தி அடைவார். செல்லத்தின் கைப்பிடித்தால் ஏழை அத்தை பரம சந்தோஷம் அடைவாள். வேதாந்தம் விடை பெற்று கொண்டு வரும்போது, கோமளி உங்க ஜாதகத்தையும் தாத்தா கையோடு கொண்டு போயிருக்க. ஈரோட்ல ஒரு பெரிய ஜோசியன் இருக்கானா, அவன் சொன்னா சொன்னபடி நடக்குமா என்றாள். எனக்கு பாஸ் ஆகுமான்னு அப்படியே அவனை கேட்க சொல்லியிருக்கலாமே என்றான் வேதாந்தம் பாதி கேலியாக. தாத்தா எங்க கல்யாண விஷயம் முக்கியம்னு சொல்லிட்டு போயிருக்கார், ஒரு முடிவு செஞ்சுன்னு வருவார் எங்க பாட்டி சொன்னா. மகா நிபுணரான வசிஷ்டர் ஸ்ரீராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கென்று நாள் பார்த்து வர சொன்னார். அந்த தினம் அவனுடைய வனவாச தினமாக மாறியது. அது விந்தையிலும் விந்தைதான். இதை பற்றி சர்ச்சை செய்பவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஈரோடு ஜோசியர் கோபாலசுவாமி ஐயங்காரிடம் ஒரு சுப தினம் குறித்து கொடுத்தார். அந்த தினத்தில் வேதாந்தம் ஒரு அசுபமான காரியம் செய்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, ஐயங்காருடைய அபிப்பிராயங்களே அதற்குள் ஒரு பெரிய பல்ட்டி அடித்துவிட்டன. ஹாஸ்டலுக்கு வந்த வேதாந்தத்தின் கையில் ஒரு தபால் கொடுக்கப்பட்டது. மணிமணியான எழுத்துக்களில் செல்லம் எழுதியிருந்தாள், என் அன்பு மிகுந்த அம்மாஞ்சிக்கு அநேக நமஸ்காரம், உபயசேமம். தாங்கள் இங்கிருந்து போய் ஒன்றரை மாசங்கள் ஆகியும் ஒருவித தகவலும் அங்கிருந்து இல்லை. மாமாவை கண்டு கேட்க வேண்டும் என்று என் ஏழை நெஞ்சம் துடித்தது. இவ்வளவு அவ்வளவு அல்ல, ஆனால் கேட்பதற்கேற்ற துணிவு எனக்கு வரவில்லை. உங்கள் தபால் வராதா என்று மட்டும் ஆவலுடன் தினம் தினம் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இந்த கடிதம் நான் எழுதுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. நாலஞ்சு நாட்களுக்கு முன்பு மாமா யாரோ இரண்டு பேருடன் நிலங்களுக்கு போயிருந்தாராம். அப்போது மயக்கமாக வருவதாக சொல்லி கீழே படுத்து விட்டாராம். அப்படியே வண்டியில் போட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். ராத்திரியே திருவாரூரிலிருந்து வைத்தியர் வந்து இன்ஜெக்ஷன் செய்ததில் 12 மணிக்கு மேல் விழித்து கொண்டார். நானும் அம்மாவும் பழைய விஷயங்களையெல்லாம் மறந்து பார்க்க போயிருந்தோம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு தெரிவிக்க கூடாது என்று மாமா சொல்லிவிட்டார். குழந்தை பரீட்சைக்கு படிக்கிறான், அவனுக்கு இப்போ ஒரு கவலை தொந்தரவு கொடுக்கப்படாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். இப்போது ஒத்தாசைக்கு கோடி வீட்டு ராமு இருந்து வருகிறான். 2 நாள் முந்தி நான் மாமாவை பார்த்தேன், மறுபடி இன்று காலையும் பார்த்தேன். இப்போதைக்கு குணம் ஆயிருக்கிறதே ஒழிய அவருக்கு இன்னும் நேராகவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் உடனே வந்தாலாவது அல்லது கடிதம் மூலமாவது அவரை உடம்பை அலட்டி கொள்ளக் கூடாது என்று சொல்ல வேண்டும். இது சமாச்சாரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது என்று அம்மா சொன்னால் நான் எழுதிவிட்டேன். உங்களுக்கு ஸ்ரீராமன் துணை இருப்பார் என்று அம்மா அடிக்கடி சொல்கிறாள். நான் அம்மா சொல்படி ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைத்து கொண்டு வருகிறேன். சமுத்திரத்தை தாண்டி யாரும் எதிரே நின்று பேச முடியாத ராவணனுடன் நேருக்கு நேர் பேசி மனமுடிந்து போயிருந்த சீதைக்கு தைரியம் சொல்லி உயிர் கொடுத்த மாருதிக்கு என் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பது ஒரு பிரமாதமான காரியமாகுமா? உங்களுக்கு ஒரு BA டிகிரி சம்பாதித்து தருவது கடினமான வேலையா? அசட்டு பிசட்டென்று எழுதியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பாடங்கள் எல்லாம் படித்து விட்டீர்களா? உங்கள் அடியாள் செல்லம். வேதாந்தம் இந்த கடிதத்தை 5-6 முறைகள் திருப்பி திருப்பி படித்தான். அவனால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சுவை அதில் இருந்தது. ஊருக்கு ஒரு முறை ஓடிப்போய் அப்பாவை பார்த்துவிட்டு வந்து விடுவோமா என்று நினைத்தான். அப்படி அபாய நிலையில் இருந்தால் அப்பா எழுதி விடுவாரே என்று ஒரு மனம் சமாதானம் செய்தது. இன்னொரு மனம் ஒரு பயங்கரமான எண்ணத்தையும் கவலைகளையும் கிளப்பிவிட்டது. அன்றிரவு செல்லத்துக்கு ஒரு கடிதம் எழுதினான். சுருக்கமாக
வாசகம் விழுந்தது. என் அன்புள்ள அத்தங்கா, செல்லத்துக்கு ஆசீர்வாதம். உன் கடிதம் படித்தேன். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பை படுத்துகிறதாக அவரே சொன்னார். எனக்கும் கூட எழுதியிருந்தார். ஒன்றும் அபாயம் இராது என்று நினைக்கிறேன். எதற்கும் நான் அவருக்கு இன்றே லெட்டர் எழுதி நன்றாக வைத்தியம் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் வருவதும் வராததும் இந்த வார கடைசியில் அவர் தபாலை பார்த்து கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும். இங்கே நாளுக்கு நாள் பரீட்சை மும்முரம் அதிகமாகி கொண்டு வருகிறது. பாடங்களை திரும்ப திரும்ப வாசித்து மனதில் ஏற்றிக்கொள்கிறோம். இரவில் ஒரு மணி வரை கூட வாசிக்கிறோம். இத்தனை படிப்பையும் 3 மணி அவகாசத்துக்குள் பேப்பரில் எழுதி கொட்டிவிட்டு உடனே மறந்துவிடும் வயிற்றுச்சலை நினைக்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது. நான் உறுப்போடும் கார்டினல் நியூமன்னும் ஜார்ஜ் மெரிடித்தும் நான் வரைந்து தள்ளும் கால்குலஸும் ட்ரிக்னாமெட்ரியும் நாளைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஓர் உபயோகம் இல்லாமல் மக்கி போகப் போகின்றன. இதெல்லாம் எண்ணி பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ எல்லாம் தெரிந்தவளாகையால் உனக்கு சொல்கிறேன். உன் கல்யாணத்துக்காக ஆஞ்சநேயருக்கு பொட்டு வைத்து வருவது குறித்து சந்தோஷம். அனுமார் வாலிடம் வரும்போது அவர் விஷமம் செய்து முடி போட்டு விடுவார் என்று நம்புகிறேன். அத்தைக்கு என் அனந்த கோடி நமஸ்காரத்தை சொல். உன் அம்மாஞ்சி வேதாந்தம். காலையில் தகப்பனாருக்கு லெட்டர் எழுதலாம் என்று எண்ணினான் வேதாந்தம். அதற்கு குறுக்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் நின்றது. அப்புறம் அந்த நினைப்பே அவனுக்கு ஏற்படவில்லை. அதற்கு மறுநாள் மத்தியானம் கோபாலசுவாமி ஐயங்கார் வீட்டு காரியஸ்தன் வேதாந்தத்தை தேடி ஹாஸ்டலுக்கு வந்தான். உங்களை முதலாளி அழைச்சிட்டு வர சொன்னார் என்று தெரிவித்தான். வேதாந்தம் மாலையில் போனான். ஜாதக பொருத்த விஷயமாக ஏதேனும் சொல்ல போகிறார் என்று அவன் எதிர்பார்த்தான். எத்தனை ஏமாற்றம்! அவனை அந்த வீட்டில் எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். 2 பிள்ளைகள் அவனை கண்டதும் ஒளிந்து கொண்டார்கள். ஒருவர் பார்த்துவிட்டு பாராதது போல் கணக்கு புத்தகத்தில் அதிகமாக கவனம் செலுத்துகிற மாதிரி பாசாங்கு செய்தார். மாப்பிள்ளை என்று உற்சாகமாக அழைக்கும் பிள்ளை கூட வெகு சிரமத்துடன் பார்த்து புருவங்களை உயர்த்தி அப்பா மேல இருக்கார் என்று சொல்லிவிட்டு பிரக்தியுடன் கண்ணை மூடி மூடி திறந்தார். வேதாந்தம் மாடி ஏறினான். பெரியவர் ஈசி சேரில் காலை நீட்டியவாறு சாய்ந்திருந்தார். வழக்கம் போல் கால்களை மடக்காமல் யாடாது என்றார். இவருடைய பார்வை இன்றைக்கு திடீரென்று மங்கியதன் மர்மம் விளங்காமல் வேதாந்தம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டதும், ஏண்டா தேசிகன் சமாச்சாரம் ரொம்ப மோசமாமே, எனக்கு தெரியாதே என்றார். நீங்க எதை சொல்றீங்க? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு கடிதம் வந்தது. நான் அதை சொல்லலை. அவன் உடம்பு கிடக்கிறது, சொத்தெல்லாம் போய்விட்டதே மேடா. பருத்தியூரானுக்கே 17,000 பாக்கியாம். அம்மாப்பேட்டை படையாச்சி டிக்ரி வேற நிறைவேற்றி கொண்டிருக்கானா? என்னடா பாக்கி இருக்கும் அப்புறம்? எனக்கு தெரியாது மாமா. இப்ப தெரிஞ்சுக்கோ, தேசிகன் மண்டையோட்ட வித்தா காரணம் கிடைக்காதுன்னு பேசிக்கொள்றாடா. நான் ஈரோடுக்கு போன பிற்பாடு தான் சகலமும் தெரிஞ்சுது. நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். படு மோசமா. எனக்கு மட்டும் 2 வருஷம் முந்தையே ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு காரணம்? நீ பெரிய பையன், உனக்கு விஷயம் தெரியுமோன்னு கேட்கத்தான் கூப்பிட்டேன். தெரிஞ்சிருக்கணுமே. அவருக்கு இப்போ உடம்பு சௌக்கியம் இல்லை. என்னடா சௌக்கியம் அசௌக்கியம்? இனிமேல எப்படி போனா எனக்கு நடா? பணம் இல்லாத உடம்பு பணம் தானே என்றார் பெரியவர். திரும்பி வரும்போது மாடிப்படியில் கீழே 4 பிள்ளைகளும் ஒட்டு கேட்டு கொண்டிருந்தவர்கள். 4 மூலைகளில் சிட்டாய் பறந்ததை வேதாந்தத்தால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. வாசற்படியில் எதிர்ப்பட்ட கோமளி வெளியேறி கொண்டிருந்த ஒரு பிச்சைக்காரனை வெகு சந்தர்ப்ப பொருத்தமுடன் விடுக் வெடுக்கென்று திட்டிவிட்டு வந்தாள். இங்க கண்டவனுக்கெல்லாம் என்ன வேலை? இது தர்மச்சத்திரமா? இனிமே வாசல்ல ஒரு நாயை கட்டி வைக்க வேண்டியதுதான் என்று இறைந்துவிட்டு, வேதாந்தம் உனக்கும் தான், கேட்டுக்கோ என்கிற பாவனையில் கண்ணை வீசிவிட்டு விற்றென்று உள்ளே சென்றாள். வேதாந்தத்துக்கு ஏற்பட்ட திகைப்பு வெகு நேரம் நீங்கவில்லை. கலங்கியபடி காலேஜுக்கு சென்றான். நண்பர்கள் 3 பேரை அவன் வழக்கம் போல் குதூகலமாக வரவேற்றார்கள். அவனை, எங்கடா காதலியை பார்த்துட்டு வரா மாதிரி இருக்க, ஷோக்கடா நீ என்றான் ஒருவன். அவருக்கு என்னடா மைனர் என்றான் இன்னொருவர் பேர் வழி. இன்னைக்கு பைரவாச்சாரி, இது ஒரு ஆசிரியரின் புனைப்பெயர். கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ 3 தரம் வேதாந்தம் வேதாந்தம்னு கூப்பிட்டார். நாங்கள் 3 பேருமே வேற பேருக்கு பிரசன்ட் சொல்லிட்டோம். சும்மா இருந்தோம். பைரவாச்சாரி என்ன கேட்டா தெரியுமோ? என்ன கேட்டார்? நீ தான் சொல்லேன், இந்த உலகத்திலேயே வேதாந்தத்துக்காக பிரசன் சொல்ற நண்பனே கிடையாதா? ஐயோ பாவம் அப்படிங்கிறார். மூவரும் சிரித்தார்கள். வேதாந்தம் சிரிக்கவில்லை. ஏதோ ஒரு முள் அவன் இதயத்தில் பாய்ந்தது. இந்த உலகத்தில் அவனுக்கு இனி நண்பனே கிடையாதோ? பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவ்வளவு பேரும் மாண்டு போகிறவன் தலையில் இருந்து இறங்கி ஓடும் பேன்கள் போல் அகன்று விடுவார்களோ? பணம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அப்பா சொத்து வேண்டாம். எனக்காக இவ்வளவு செலவு செஞ்சு அன்பு செலுத்தி வாழ்ந்த அவர் இருந்தாலே போதும். என்ன ஊழியம் பண்ணாலும் அவரை காப்பாற்றுவேன் என்று திடம் செய்து கொண்டான். இரவெல்லாம் தூக்கமில்லை, பயங்கர கனவுகள். முக்கியமாக ஒரு பெண், அவன் தாயார் என்று தோன்றுகிறது. தலைமயிர் தோளெல்லாம் வழிய மாலை மாலையாக கண்ணீர் உகுத்து தேம்பி தேம்பி அழுகிறாள். உடல் சிலிர்த்தது வேதாந்தத்துக்கு. இதெல்லாம் துர்க்குறிகளா? ஏதேனும் கஷ்ட காலத்துக்கு முன்னெச்சரிக்கையா? செல்லத்தின் கடிதம் வந்ததுமே அப்பாவிடம் ஓடி இருக்க வேண்டுமோ?
காலையில் ஹாஸ்டல் வாட்ச்மேன் ஒரு ஆளை அழைத்து வந்தான். விடியற்கால ரயிலில் வந்திருந்தான் அவன். நெருங்கி வந்ததும் அவன் கோடி வீட்டு ராமு என்று தெரிந்தது. வேதாந்தம், உங்க அப்பாவுக்கு உடம்பு நன்னா இல்ல, உடனே புறப்பட்டு வா என்று அழைத்தான். அப்பாவுக்கு என்ன, எப்படி இருக்கு என்று பதறினான் வேதாந்தம். நீ வா, ஏன் சொல்றேன், ஒன்னும் பயப்படாத, பகவான் உன்னை கைவிட மாட்டார், சீக்கிரமா வா. வேதாந்தம் கெஞ்சி பார்த்தான். உயிருடன் இருக்காரா, சொல்லேன் என்று உலுக்கியே விட்டான். ராமு மசியாத மிருகமாக இருந்தான். அட நீ வா, ஏன் ஒன்னும் பயப்படாதங்கிறனே, சீக்கிரமா வா என்று திருப்பி திருப்பி சொன்னதையே சொன்னான். வேதாந்தம் வேறு வழியின்றி அலைமோதி கொந்தளிக்கும் நெஞ்சத்துடன் ராமுவை பின்தொடர்ந்தான்.